அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 5.2 13வது கணக்கு பார்க்க போறோம். இங்க 4 புள்ளிகள் கொடுத்துட்டு பாருங்க. ஏ ஆ -4, -2, 5, -1, சி ஆ 6, 5 மற்றும் டி ஆ -7, 6 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாட்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்கரத்தின் 4 உச்சி புள்ளிகள் கொடுத்துருக்கிறாங்க. சரி, அதை வச்சு நாம ஒரு நாட்கரம் வரையலாம். சரி, கவனிங்க. நீங்க ஒரு நாட்கரம் வரையுங்க. நாட்கரம் வந்து ரியலா கிராப் குறிச்சு வரையணுங்கிறது இல்ல, ஏதாவது ஒரு ஷேப்ல இந்த சதுரம் செவ்வகம் மாதிரி இல்லாம நாட்கரம் மாதிரி வரைஞ்சிருங்க. இப்ப கவனிச்சீங்கன்னா இது ஏங்கிற புள்ளி -4, -2. இது பீங்கிற புள்ளி 5, -1. இது சீங்கிற புள்ளி 6, 5. இது டிங்கிற புள்ளி -7, 6. இத பாருங்க. இப்ப நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏபிங்கிற பக்கத்தினுடைய நடுப்புள்ளிய வந்து என்ன பின்னு எடுத்துக்கலாம். இந்த பிசிங்கிற பக்கத்தினுடைய நடுப்புள்ளிய வந்து கியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். சிடிங்கிற பக்கத்தினுடைய நடுப்புள்ளிய ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஏடியினுடைய பக்கத்தின் நடுப்புள்ளிய வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைச்சோம் அப்படின்னா அது ஒரு இணைகரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி பாருங்க, இந்த பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகளை எல்லாம் இணைக்கலாம். ஃபர்ஸ்ட் பி கியூ, அடுத்தது கியூஆர், அடுத்தது ஆர்எஸ், அதுக்கடுத்தது இந்த எஸ்பி. இந்த 4 புள்ளிகளையுமே இணைச்சிட்டோம். இந்த பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு இணைகரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 4 புள்ளிகள் கொடுத்துட்டு நேரடியா இணைகரத்தை அமைக்குமான்னு கேட்டாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, அதையத்தான் நாம எழுத போறோம். இப்ப பாருங்க, பி சரி பி சரி இப்ப பாருங்க, பி கமா கியூ கமா ஆர் மற்றும் எஸ் என்பன முறையே எதனுடைய நடுப்புள்ளிகள்? பிங்கிறது ஏபி கமா பிசி கமா சிடி மற்றும் டிஏயின் நடுப்புள்ளிகள் என்க. சோ நடுப்புள்ளிகள் என்க. சரி, இப்ப நடுப்புள்ளி அப்படின்னாவே அதனுடைய ஆயத்தொலையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா படிச்சிருப்போம். x1 + x2/2, y1 + y2/2. இப்ப பாத்தீங்கன்னா P-இன் ஆயத்தொலையை கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்டுக்கு மட்டும் ஃபார்முலா எழுதிக்கலாம். x1 + x2/2, y1 + y2/2. சரி பாருங்க, இந்த பிங்கிறது ஏக்கும் பிக்கும் நடுப்புள்ளி. -4 + 5 - 4 + 5/2 கமா -2 - 1/2. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 1/2 கமா -3/2. இப்ப பிங்கிற புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இனி கியூங்கிற புள்ளிய கண்டுபிடிங்க. கியூங்கிற புள்ளி எதனுடைய நடுப்புள்ளின்னு பாருங்க, பிக்கும் சிக்கும் நடுப்புள்ளி.
அதே மாதிரி எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூனா அஞ்சு பிளஸ் ஆறு பை ரெண்டு காமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ மைனஸ் ஒன்று பிளஸ் அஞ்சு பை ரெண்டு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பை ரெண்டு காமா நாலு பை ரெண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பை ரெண்டு கமா ரெண்டு இது கியூங்கிற புள்ளி. அதுக்கு அடுத்தது ஆறுங்கிற புள்ளி கண்டுபிடிக்கலாம். சரி கொடுக்கும். சரி இப்ப ஆறுங்கிற புள்ளி. ஸோ ஆறுங்கிற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய நடுப்புள்ளின்னு பாருங்க, சிடிக்கு நடுப்புள்ளி. அதே ஃபார்முலா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ ஆறு பிளஸ் மைனஸ் ஏழு பை ரெண்டு கமா ஐந்து பிளஸ் ஆறு பை ரெண்டு ஈக்குவல் டு ஆறு கூட்டல் மைனஸ் ஏழுனா மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா இது பதினொன்று பை ரெண்டு. அடுத்தது எஸ்ங்கிற புள்ளியை கண்டுபிடிங்க. ஸோ எஸ்ங்கிற புள்ளி எதனுடைய நடுப்புள்ளி, ஏடிக்கு நடுப்புள்ளி. அதே மாதிரி தான் பாருங்க மைனஸ் ஏழு கூட்டல் மைனஸ் நாலு பை ரெண்டு கமா அடுத்து ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூன்னா ஆறு பிளஸ் மைனஸ் ரெண்டு ஆறு பிளஸ் மைனஸ் ரெண்டு பை டூ. சரி இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினொன்று பை ரெண்டு காமா இது நாலு பை ரெண்டுனா ரெண்டு. ஸோ இப்போ பிக்யூஆர்எஸ்ன்னு நாலு புள்ளியையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இது இந்த பிக்யூஆர்எஸ்ங்கிறது இணைகரம்னு நிரூபிக்கணும்னா இதனுடைய சாய்வுகள் கண்டுபிடிக்கணும். பிக்யூவின் சாய்வு, கியூஆரின் சாய்வு, ஆர்எஸின் சாய்வு, பிஎஸ்இன் சாய்வு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா இப்போ பாருங்க அடுத்தது சாய்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ பிக்யூவின் சாய்வு. ஸோ சாய்வு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா படிச்சிருக்கிறோம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இல்லையா. இப்போ பாருங்க ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பிக்யூனா பிங்கிற உள்ளியே எழுதணும் ஒன்று பை ரெண்டு கமா மைனஸ் மூணு பை ரெண்டு. அடுத்தது கியூங்கிற புள்ளி என்னது பதினொன்று பை ரெண்டு கமா ரெண்டு. ஸோ இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ கரெக்டாக பிரதியிடுங்க ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் மூணு பை ரெண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பதினொன்று பை ரெண்டு கழித்தல் எக்ஸ் ஒன் ஒன்று பை ரெண்டு. ஸோ இதைய சுருக்கணும்னா இது கலப்பு பின்னத்தை தகா பின்னம் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு பிளஸ் மூணுன்னா ஏழு பை ரெண்டு பை பதினொன்று பை ரெண்டுலேருந்து ஒன்று பை ரெண்டை கழிச்சின்னா பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதியை கழிச்சுக்கலாம் பத்து பை ரெண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏழு பை ரெண்டு இதை தலைகீழாக கொண்டு போனால் ரெண்டு பை பத்து. ஸோ அப்படின்னா ஏழு பை பத்து இது பிக்யூயின் சாய்வு. இதே மாதிரி அதுக்கடுத்தது கியூஆரின் சாய்வு. ஸோ கியூஆரின் சாய்வு அப்படின்னாலும் நாம் என்ன பண்ணணும் கியூங்கிற புள்ளியும் ஆறுங்கிற புள்ளியுமே எழுதணும். பாருங்க கியூங்கிற புள்ளி பதினொன்று பை ரெண்டு கமா ரெண்டு. அடுத்தது ஆறுங்கிற புள்ளி இங்கேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா பதினொன்று பை ரெண்டு இல்லையா. கியூஆர் ஆறுங்கிற புள்ளி மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா பதினொன்று பை ரெண்டு. இங்கேயும் பாருங்க புள்ளிகளை குறிச்சுக்குங்க இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ கரெக்டாக பிரதியிடுங்க ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பதினொன்று பை ரெண்டு கழித்தல் ரெண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் பதினொன்று பை ரெண்டு இல்லையா. சரி இங்கே இடம் பத்தாதான் இருக்கு. சரி இதை மட்டும் போட்டுடுறாங்க
பாருங்க என்ன கிடைக்குது, இது பதினொன்று, ரெண்டு ரெண்டு மைனஸ் நாலு, மைனஸ் நாலோட பதினொன்னு கூட்டினோம்னா ஏழு பை ரெண்டு பை. இது பாருங்க குறி ஒரே மாதிரி இருக்குது, பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதியை கூட்டிக்கலாம், மைனஸ் பனிரெண்டு பை ரெண்டு. இப்ப ஏழு பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை மைனஸ் பனிரெண்டு, கேன்சல் பண்ணிருங்க, இந்த மைனஸை மேல கொண்டு போய் எழுதிருங்க, மைனஸ் ஏழு பை பனிரெண்டு. இது கியூஆரின் சாய்வு. இப்ப பாருங்க பிக்யூயின் சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம், கியூஆரின் சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம், இனி ஆர்எஸ்இன் சாய்வு கண்டுபிடிக்கணும். பாருங்க சரி, இப்போ ஆர்எஸ்இன் சாய்வு, ஆர்எஸ்இன் கோட்டு துண்டு ஆர்எஸ் ஈக்குவல் டு பாரு ஆறுங்கிற புள்ளிய கண்டுபிடிங்க. சரி ஆர்எஸ்இன் சாய்வு, ஆறுங்கிற புள்ளி எங்க இருக்குது, மேலே இருக்குது, மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா பதினொன்று பை ரெண்டு. பாருங்க மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா பதினொன்று பை ரெண்டு ஆறுங்கிற புள்ளி, எஸ்ங்கிற புள்ளி மைனஸ் பதினொன்று பை ரெண்டு கமா ரெண்டு. ஸோ இப்போ ஆர்எஸ்இன் சாய்வு கண்டுபிடி, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு மைனஸ் பதினொன்று பை ரெண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் பதினொன்று பை ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஒன்று பை ரெண்டு. சரி இது பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு, நாலில் பதினொன்று கழிச்சோம்னா மைனஸ் ஏழு பை ரெண்டு பை, பகுதி ஒரே மாதிரி இருக்குது, தொகுதியை கூட்டினா மைனஸ் பதினொன்று பிளஸ் ஒன்றுனா மைனஸ் பத்து பை ரெண்டு, மைனஸ் ஏழு பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை மைனஸ் பத்து, ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஏழு பை மைனஸ் பத்து மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் ஏழு பை பத்து. இது ஆர்எஸ்இன் சாய்வு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிக்யூயின் சாய்வு, கியூஆரின் சாய்வு, ஆர்எஸ்இன் சாய்வு, இனி எஸ்பியின் சாய்வை கண்டுபிடிக்கணும். சரியா இப்போ பாருங்க எஸ்பி அல்லது பிஎஸ் எஸ்பியின் சாய்வு ஈக்குவல் டு இங்கேயும் எஸ்ங்கிற புள்ளியும் பிங்கிற புள்ளியும் வேணும், எஸ்ங்கிற புள்ளி மேலேயே எழுதி இருக்கிறா மைனஸ் பதினொன்று பை ரெண்டு கமா ரெண்டு. ஸோ இப்போ பிங்கிற புள்ளி மேலே பாருங்க ஒன்று பை ரெண்டு கமா மைனஸ் மூணு பை ரெண்டு, ஒன்று பை ரெண்டு கமா மைனஸ் மூணு பை ரெண்டு, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. சரியா இப்போ ஃபார்முலா பிரதியிடுங்க, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் மூணு பை ரெண்டு மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன்று பை ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஆயிரும் பதினொன்று பை ரெண்டு. ஸோ இது அதே குறி ஒரே மாதிரி இருக்குது, கூட்டி அதே குறிய போட்டுடலாம், ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு ஏழு மைனஸ் ஏழு பை ரெண்டு பை, பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதியை கூட்டிக்கிட்டா பனிரெண்டு பை ரெண்டு. ஸோ இது மைனஸ் ஏழு பை ரெண்டு பதினொன்று பை ரெண்டுன்னு எழுதிட்டோம், ஒன்னையும் பதினொன்னையும் கொண்டா பனிரெண்டு பை ரெண்டு, இதை தலைகளாக கொண்டாந்து பெருக்கிங்க ரெண்டு பை பனிரெண்டு, ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பண்ணிருங்க மைனஸ் ஏழு பை பனிரெண்டு. சரியா இப்போ நாலு சாய்வும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க இங்கே பிக்யூயின் சாய்வு ஏழு பை பத்து இருக்குது, அந்த எதிர்பக்கம் ஆர்எஸ்இன் சாய்வும் ஏழு பை பத்துன்னு இருக்குது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எடுத்து எழுதுங்க, ஸோ பிக்யூயின் சாய்வு சமம் ஆர்எஸ்இன் சாய்வு,
இல்லையா? அதே மாதிரி கியூஆரின் சாய்வு என்ன வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்போ கியூஆரின் சாய்வு மேல் பேஜில் பார்த்தீங்கன்னா கியூஆரின் சாய்வு என்ன கிடைச்சது, -7/12. இங்கே எஸ்பியின் சாய்வும் -7/12. எஸ்பியின் சாய்வு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாயிருக்குது இல்லையா? இப்போ ஏனாவே சாரி எதிரெதிர் பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்களின் சாய்வுகள் சமமா இருந்தா இப்போ பிக்யூங்கிற கோட்டு துண்டும் ஆர்எஸ்ங்கிற கோட்டு துண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். ஏன்னா சாய்வுகள் சமமா இருக்குது, எனவே அவைகள் இணையாக இருக்கும். அதே மாதிரி கியூஆரின் சாய்வும் எஸ்பியின் சாய்வும் சமமா இருக்குது, எனவே கியூஆர்ங்கிற கோட்டு துண்டும் எஸ்பி அப்படிங்கிற கோட்டு துண்டும் எப்படி இருக்கும், இணையாக இருக்கும் இல்லையா? இப்போ ரெண்டு ஜோடி எதிர்ப்பக்கங்களும் என்ன, இணையா இருக்குது. ஸோ அப்படின்னா இது இணைகரமாகவும் இருக்கலாம், செவ்வகமாகவும் இருக்கலாம். பாருங்க இப்போ இது வந்து பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த பிக்யூவும் இந்த ஆர்எஸ்ங்கிறதும் இணையா இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த எஸ்பிங்கிறதும் இந்த கியூஆர் அல்லது ஆர்கி இந்த ரெண்டும் இணையா இருக்குது. ஸோ இப்படி இருந்தாவே இது இணைகரம் அல்லது செவ்வகம். சரி, அது இணைகரம் தான் ப்ரூவ் பண்றாக்கு இந்த பிக்யூவின் சாய்வையும் இந்த எஸ்பியின் சாய்வையும் பெருக்கி பார்த்தோம்னா இந்த கோணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பிக்யூவின் சாய்வையும் பிஎஸ்இன் சாய்வையும் பெருக்கி பார்க்கலாம். சரி கவனிங்க, இப்போ பிக்யூவின் சாய்வு பெருக்கல் பிஎஸ் அல்லது எஸ்பி ரெண்டு ஒண்ணுதான், எஸ்பியின் சாய்வு. சரி இப்ப பாருங்க பிக்யூவின் சாய்வு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்னு, பிக்யூவின் சாய்வு இங்கதான் 7/10 இல்லையா, 7/10 பெருக்கல் எஸ்பியின் சாய்வு, எஸ்பியின் சாய்வு -7/12. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா -49/120. சரியா, அதாவது இது நாட் ஈக்குவல் டு -1. ஸோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் பி அப்படிங்கிறது 90 டிகிரி கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 வந்திருந்தா அது 90 டிகிரி செவ்வகமா இருக்கும். ஆனா இங்க கோணம் 90 டிகிரி வரல, அதனால அது இணைகரமா இருக்கும். இப்ப கேள்வி வந்து இணைகரத்தை அமைக்கும்னு கேட்டாங்க, என்ன இப்போ எடுத்து எழுதிடலாம். Therefore, PQRS என்பது ஓர் இணைகரம் ஆகும், இணைகரம் ஆகும். சரியா, அதாவது நாட்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் தான் பிக்யூஆர்எஸ், அதெல்லாம் சேர்ந்து எதை அமைக்குது, ஓர் இணைகரத்தை அமைக்கிறது. சரியா, தட்ஸ் ஆல். கொஞ்சம் நீளமான கணக்கு, கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி தான்.